ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேலை வேகமாக ஹல்லேலூயா, கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா நாம் கடந்து செல்லலாம். சென்ற நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்யணும் ஹல்லேலூயா. ஐ எம் கோயிங் டு கிராண்ட் ஆல் யுவர் சப்ளிகேஷன். நான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கத்தான் இந்த 21 நாட்கள் ஜெபம் ஹல்லேலூயா. அதுவும் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹல்லேலூயா என்னுடைய சமூகத்தில் கேட்பதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களுக்குள் ஹல்லேலூயா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை வி ஆர் கிளைமிங். அதுதான் இந்த 21 நாட்கள் ஹல்லேலூயா அவனுடைய நாமத்தினால் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஹல்லேலூயா ஒரு ஓட்டமாக ஹல்லேலூயா ஒரு ஜெபமாக இந்த 21 நாட்கள் ஜெபம் ஹல்லேலூயா இருக்கிறது. ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு தட்ஸ் ஃபைன், நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். ஆனால் ஹல்லேலூயா நீ பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்யணும் என்பதை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு, நான் முன்பே சொன்ன மாதிரி என்ன பேச போகிறோன்றதை ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணி லிஸ்ட்டு போட்டு பேசுவது ஹல்லேலூயா. இந்த 21 டேஸ் அப்படி ஆண்டவர் அப்படி வைக்கல ஹல்லேலூயா. வெரி ஃப்ரெஷ்மன் நான் என்ன பேச போகிறேன்னு கொஞ்சம் நாளிகைகளுக்கு முன்பாக ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்பாகவே ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்குறார். அதனால் எனக்கே தெரியாது ஹல்லேலூயா என்ன நெக்ஸ்ட் இந்த அடுத்த நாள் என்ன நமக்கு சொல்ல போகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் ஹல்லேலூயா நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரதுனுடைய கண்டினியூட்டி இது ஹல்லேலூயா. ஆண்டவர் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், மறந்து விடு ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர், மறந்து விடு மறந்து விடு ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சில காரியத்தை வி ஹாவ் டு ஃபர்கெட் ஹல்லேலூயா. அதுக்கு நான் சொன்னேன் வித்தவுட் ஃபர்கிவ்னஸ் யூ கேனாட் ஃபர்கெட் ஹல்லேலூயா. மன்னிக்காமல் மறக்க முடியாது ஹல்லேலூயா. சில காரியத்தை சில ஹர்ட்டை சில காயத்தை மறந்து விடுவது நல்லது. யாருக்கு நல்லதுங்க ஹல்லேலூயா? உங்களை பகைச்சவங்களுக்கு, உங்களை ஹர்ட் பண்ணவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நல்லது ஹல்லேலூயா. உங்களை பகைச்சவங்க உங்களை ஹர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு நல்லது இல்லை. நான் மன்னித்த பிறகு கூட அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. சில பேருக்கு க்வெஸ்சன் இருக்கும், நான் மன்னிக்கிறேன் ஆனால் அவங்க உணரவே இல்லையே, எப்படி மன்னிக்க முடியும் ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் இந்த மன்னிப்பு உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறும் ஹல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்பினால் அது அவர்களுக்கும், அதில் மனம் திரும்பாத பட்சத்துலையும் மன்னிக்கணும் ஹல்லேலூயா. அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, அது மன்னிப்பு அவங்களாம் ரியலைஸ் கூட பண்ணலைங்க அவங்க பண்ணதை ஹல்லேலூயா. இட்ஸ் ஓகே ஹல்லேலூயா. இந்த காலை வேலையில் மறந்து விடு ஹல்லேலூயா, மன்னித்து விடு ஹல்லேலூயா. திஸ் ஃபார் யுவர் ஓன் குட். ஆண்டவர் நம்ம ஓன் குட்டுக்காக நம்மளுடைய ஓன் பிளெஸ்ஸிங்காக கர்த்தர் சொல்லுகிற காரியம் மறக்க ஹல்லேலூயா மன்னிக்க ஹல்லேலூயா கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா. அதனுடைய அப்படியே தொடர்ச்சியா அதற்கேற்றவாறு ஹல்லேலூயா இன்னொரு காரியத்தையும் ஹல்லேலூயா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிலிப்பியன்ஸ் 3:13 ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின நிருபம் 3:13 14 கூட சேர்த்து படிக்கும்படியா, ஒருவர் படிக்கும்படியா நான் கேட்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இந்த மறக்க சொல்லுகிற தேவன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஹல்லேலூயா. அப்ப பெற்றுக்கொள்றவன் என்ன பண்ணுவான்? அதான் ஆண்டவர் சொல்ல, அதுக்குதான் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் பாக்குறோமே, அதெல்லாம் எதற்காக பார்க்கிறோம்னா How to receive, how to inherit, hallelujah, how to conquer, hallelujah. அதற்கான வழிமுறைகள் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிற காரியம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு மறந்து விடுகிறது போல தான், ஆனால் அதில் வேற ஒரு பகுதியை கத்தர் இன்றைக்கு ஹல்லேலூயா நமக்கு காண்பிக்க இருக்கிறார் ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினாதான் பெற்றுக்கொள்வான், அவன் தான் பெற்றுக்கொள்வான், அவனுக்கு தான் பந்தய பொருள் ஹல்லேலூயா. அப்போ எனக்கு நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்களை எனக்கு அவர் கொடுக்கறதுக்கு சித்தமாக தான் இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை தடை இல்லாதபடிக்கு பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு தலைப்பு வந்து திரும்பி பார்க்காதே ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்னங்க? டு நாட் டேர்ன் பேக் ஹல்லேலூயா. டு நாட் டேர்ன் பேக் அல்ல, ஒரு நல்ல பாட்டு நம்மெல்லாம் பாடுவோம் இல்லையா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஹல்லேலூயா. அந்த பாட்டை நம்ம பாடுவோம் இல்லையா, ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற டைட்டில்னா திரும்பி பார்க்காது ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காத, டு நாட் டேர்ன் பேக் ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நமக்கு சொல்ற சில வேலைகளில் நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, எப்போவுமே வில் பி பின்னாடியே திரும்பி 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 இப்போ காரியங்களை பார்த்து பார்த்து பார்க்குறவங்க முன்னாடி நடக்கவே முடியாது. முதல்ல பின்னாடி திரும்பி பார்க்குறவங்க முன்னாடி நடக்க முடியாது ஹல்லேலூயா. எப்போ நம்ம திரும்பி பார்ப்போம்? காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் திரும்பி பார்ப்போம் ஹல்லேலூயா. எப்போங்க திரும்பி பார்ப்போம்? காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், திரும்பி பார்ப்போம். மற்றபடி நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல நீ திரும்பியே பார்க்காதேன்றார் ஹல்லேலூயா. அப்போ சில காரியங்களை கர்த்தர் செய்த நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ நடத்தி வந்த பாதையோ நீ எண்ணுவது திரும்பி பார்ப்பது நல்லது ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற திரும்பி பார்க்கறது வேற ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னா, நேராக ஓட்டும் போது திரும்பி பார்க்குற காரியம், ரிவர்ஸ் எடுக்கும்போது திரும்பி பார்க்குறது அது ஆப்டான விஷயம், அது கரெக்டான விஷயம். பின்னாடி ரிவர்ஸ் பண்ணும்போது நம்ம திரும்பி தான் பார்க்கணும். ஆனால் முன்னாடி ஓட்டும் போது திரும்பி பார்த்தோன்னு சொன்னால் என்ன ஆகும் பாருங்க, டிஸ்ட்ரக்ஷன். அது ஹல்லேலூயா, அது டிஸ்ட்ரக்ஷன் நமக்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு பேச விரும்புகிற காரியம்,
டு நாட் டேர்ன் பேக் ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காத, நீ ஏன் திரும்பி பார்க்குற ஹல்லேலூயா. முன்னானவைகளை நாடி ஓடு, அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவ, அப்போ தான் உனக்கு பந்தய பொருள் ஹல்லேலூயா நிச்சயமாக இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். இப்போ நமக்கு உள்ள ஒரு தடை நம்ம லைஃப்பில் அநேக ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா வேதத்திலும் உண்டு ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கும் அனுபவம் இருந்தால் ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா அவர்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கவே முடியாது ஹல்லேலூயா. திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னோடனே ஒருத்தங்க ஞாபகம் வந்துடுவாங்கல்ல, ஒருத்தவங்க கட்டாயமாக ஞாபகம் வந்துடுவாங்க. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன், ஜெனிசிஸ் 19:17. யாரா ஒருத்தர் படிங்க, ஆதி ஆகமும் 19:17. ஆதி ஆகமும் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமீன், அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவங்க பிழைச்சு கொள்ளும்படி ஒரு பெரிய அழிவு காப்பாத்துறாரு. லோத்தையும் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் மனைவியும் காப்பாத்துறாரு அல்லேலூயா. அவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு வந்து காப்பா நீ போயிடுப்பான்னு சொல்கிறார் அல்லேலூயா. பிள்ளைங்களை கட்டிக்கிற மருமகன்களை கூட கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதை பண்ண முடியல, அவங்க நம்ப மாட்டாங்க. யாரும் லோத்து சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. சோதோம் கொமேரா அழிவிற்கு முன்பாக அப்போது அவன் தாமதிக்கிறான்னு பார்த்தோன்னே கையவே பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டு இனிமேல்ட்டு பின்னிட்டு பார்க்காம ஓடி போயிட்டு அல்லேலூயா. அப்போ தான் அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு தூதன் சொல்வதை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்போ சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லேலூயா, பிழைத்திருக்கும்படி, அதான் நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ பிழைத்திருக்கும்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறார், பின்னிட்டு பார்க்காதே அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காதே அல்லேலூயா. எந்த காலை வேலையும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நம்மை பார்த்து நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. என்ன 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 இது பர்டிகுலராக மூணு ஈ, ஏன் நான் இன்றைக்கி சொல்ல, ஈனா தமிழ் வார்த்தை இல்லை, ஈ அல்லேலூயா, ஈனா இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் தமிழில் வர ஈ அல்லேலூயா உங்களுக்கு நான் சொல்லலான்ட்ருக்கேன். மூன்று அல்லேலூயா காரியங்களை நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அல்லேலூயா. முதல் காரியம், நீ இச்சித்ததை திரும்பி பார்க்காது இருப்பாயாக. முதல்ல நீங்கள் எதை திரும்பி பார்க்கக்கூடாதுங்க, நான் இச்சித்த காரியத்தை, ஒரு நான் இச்சையில் நடந்திருக்கலாம் அல்லையா, சில காரியத்தை இச்சித்திருக்கலாம், அது பேரே இச்சை, டிசையர் கிடையாது, லஸ்ட். இச்சைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம், ஆசைகளையும் விருப்பத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவார், அதுக்கு பேர் டிசையர்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட். பட் இச்சைன்னு வந்தால் தட் இஸ் த லஸ்ட் ஆஃப் அவர் ஹார்ட் அல்லது. ஓகே பாருங்கள், அப்போ இச்சித்ததை திரும்ப பார்க்காதபடிக்கு இருக்கணும். சில பேர் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, அல்லேலூயா திரும்ப பார்த்துருவாங்க, திரும்ப செஞ்சிருவாங்க, விட்டுருப்பாங்க, விட்டு வந்துடுவாங்க, ஆனால் திரும்ப பார்த்துருவாங்க, திரும்ப தொட்டுருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வசனம் ரொம்ப கடினமாக இருக்குல்ல, எந்த ஒரு மிருகம் வந்து என்ன பண்ணுமா, இச்சித்ததையே திரும்ப செய்யுமா, நாயானது கக்கினதை திரும்ப தின்னுமா போல. அல்லேலூயா, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ஸ் அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, யாரும் தக்கோவிக்க வேணாம் இல்லையா, வசனம் சொல்லுது அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் வசனத்தில் ஒப்பிட்டு இருக்கிறார் அல்லேலூயா. அப்போ முதல்ல எந்த காரியத்தை அல்லேலூயா நாம் திரும்பி பார்க்கக்கூடாது, இந்த காலை வேலை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இச்சித்த காரியத்தை திரும்பவும் அல்லேலூயா திரும்பி பார்க்காதபடிக்கு, தொடாதபடிக்கு இருக்க கர்த்தர் விரும்புகிறார் அல்லேலூயா. அப்போ நம்ம இச்சித்த காரியத்தை நம்ம திரும்ப பார்க்கவே கூடாது அல்லேலூயா. வசனம் ஒன்று இருக்கிறது, எபிரேயர் 10:38-39 ஒருத்தவங்க படிங்க. இந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு அல்லேலூயா. எபிரேயர் 10:38-39. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். எபிரேயர் 10:38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமா, இங்க இருக்கிறவங்க யாருமே அல்லேலூயா, இந்த காலை வேலை வந்திருக்கிற யாருமே, நம்ம சபையில இருக்கிறவங்க யாருமே அல்லேலூயா கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல நாம் அல்லேலூயா. நம்ம கெட்டு போக பின்வாங்க, திரும்பி பார்க்குறவங்க அல்ல, பின்வாங்குறவங்க அல்ல. பேக் ஸ்லைடிங் அல்லேலூயா நமக்கு இருக்கக்கூடாது அல்லேலூயா. டேர்னிங் பேக் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறதுக்கு ஒரு காரியம், திரும்பி பார்க்காதே அல்லேலூயா, திரும்பி பார்க்காதே அல்லேலூயா. உன் இச்சையை நீ திரும்பி பார்க்காதே அல்லேலூயா. ஆண்டவர் உன் டெலிவரன்ஸ் கொடுத்துருக்காரு, டெலிவர் பண்ணியிருக்காரு, மறுபடியும் திரும்பி அதே காரியத்தை செய்யாத. சில காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணியிருப்போம் அல்லேலூயா, ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சில காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு
திரும்ப கத்தர் விடுவிச்சு ஆசீர்வச்சு வச்சிருப்பாரு. ஆனா திரும்ப என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்ச தப்பையே திரும்ப செஞ்சிருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த காலைவெல்ல சொல்றாரு, அல்லேலூயா, நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ இச்சித்ததை திரும்பி பார்க்காதே, அல்லேலூயா, பேக் ஸ்லைட் ஆகாத, அல்லேலூயா, பின்வாங்கி போகாதே, அல்லேலூயா என்று கத்தர் சொல்லுகிறார். ஓகே, ரெண்டாவதுக்கு போயிடுவோம். அல்லேலூயா, இச்சித்ததை அல்லேலூயா திரும்ப அல்லேலூயா நாம் செய்யாதபடிக்கு இருக்க கத்தர் நம்மை விரும்புகிறார். இன்னொன்று, அல்லேலூயா, விட்டு வந்த இடத்தை, விட்டு வந்த இடத்தை திரும்ப பார்க்கக்கூடாது. அதில் சில இடங்கள்லேருந்து கத்தர் நம்ம வேறு பிரித்து கொண்டு வந்திருப்பார், அப்படி தானேங்க, வேறு பிரித்து சில ஸ்தானத்துலேருந்து, இல்லைப்பா உன்னை நான் அங்கே வைக்க விரும்பலை, அல்லேலூயா, அந்த கூட்டத்தில் வைக்க விரும்பலை, அந்த லொக்கேஷனில் கூட சில வேலை, இது ஈவன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கூட பொருந்துங்க, ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாமே பொருந்தும். அல்லேலூயா, உன்னை வைக்க விரும்பலை, நான் உன்னை வேறு பிரித்து, அல்லேலூயா, வேறு இடத்துல வைக்க விரும்புகிறேன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. க்ளோரியா, அல்லேலூயா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் வீட்டிலேருந்து. அல்லேலூயா, திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, நான் இச்சையை திரும்பி பார்க்காது இருப்பேனாக, நான் விட்டு வந்த இடத்தை ஸ்தானத்தை கூட திரும்பி பார்க்காது இருக்க கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, எதை திரும்பி பார்க்கக்கூடாதுங்க, நான் விட்டு வந்த இடத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யாரெல்லாம் கானானில் பிரவேசிக்கலை தெரியுங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மோசே கிட்ட, என்ன தெரியுமா, நாங்கள் எகிப்தில் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அது கூட இங்கே இல்லை. இது நான் சொல்கிறதுக்கு ஜோக் இல்லை, உண்மையாக அப்படி தான் சொல்கிறாங்க. எகிப்தில் எங்களுக்கு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, வெள்ளைப்பூண்டு கூட இருந்துச்சு, அல்லேலூயா, வெங்காயம் இருந்துச்சு, அல்லேலூயா. ஐயோ, இங்கே பாரு, என்ன சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க, வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போகவா எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அவங்க விட்டு அடிமைத்தனத்தின் ஸ்தானத்தை, அந்த இடத்தை திரும்பி பார்க்குறாங்க, அடிமைத்தனத்தின் ஸ்தானத்தை அல்லேலூயா திரும்பி பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காலைவேல கத்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. விட்டு வந்த ஸ்தானத்தை திரும்பி பார்க்காதீங்க. அல்லேலூயா. அது கத்தர் உங்களை உங்களுக்கு நல்லதில்லைன்னு தான் அவங்களை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ணீங்க, உங்களை ஜபத்தை கேட்டு கத்தர் கொண்டு வந்திருக்கார். கொண்டு வர பாதையில் ஒரு சோர்வு வந்துருச்சோ இல்லை ஒரு தாமதம் வந்துருச்சோ உடனடியாக என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. விட்டு வந்த பாதையில் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதை யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரெல்லாம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்களோ ஒருத்தர் கூடங்க. ரொம்ப பவர்ஃபுல் இது, நான் சொல்கிற காரியம் ரொம்ப பவர்ஃபுல். திரும்பி பார்க்கறதுனால எழுந்து போவோம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் இருக்குதா இல்லையா, ஆண்டவர் தானே சொன்னார் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். அப்போ யாரெல்லாம் காலடி எடுத்து வைக்கலையோ அவங்க பேர்லேயும் கூட அந்த ப்ராமிஸ் இருந்துச்சு. ப்ராமிஸ் வாஸ் தேர். அல்லேலூயா. பட் தே காட் இன்ஹெரிட் தே நெவர் இன்ஹெரிட்டட் த ப்ராமிஸ். பிகாஸ் ஆஃப் சிம்பிள் ரீசன். அல்லேலூயா. இந்த முறுமுறுத்தாங்க. என்ன முறுமுறுத்தாங்க, பழைய காரியத்தை நினச்சி பேசுனதுனால. அல்லேலூயா. பழைய காரியத்தை அவங்க எண்ணி பேசுனதுனால அல்லேலூயா இழந்து போனார்கள். அல்லேலூயா. எதை யோசிச்சிருக்காங்க பாருங்களேன், ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்திருக்காரு இல்லையா, செங்கடலை இரண்டாக பிளந்திருக்காரு, அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி, ஆனால் கூட வெள்ளரிக்காவையும் வெள்ளப்புண்டையும் அல்லேலூயா வெங்காயத்தையும் நினைக்கிற இந்த ஜனங்கள் அல்லேலூயா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் நன்மையை இழந்து போனாங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம் திரும்பி பார்த்ததுனால வந்தவன். அல்லேலூயா. நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அதனால தானே கூக்கர் இட்டாங்க. இப்போது இந்த வனாந்திர பாதையில் மனுஷனுடைய மனசு குரங்குன்னு அதான் உலகத்தான் சொல்லி வச்சுருக்கான். பைபிளில் அப்படி ஒரு வசனம் இல்லை, இருந்தாலும் உலகத்தானே சொல்லி வச்சுருக்கான். பாருங்கள், அப்போ கேட்டாங்க, வனாந்திரத்தின் பாதையில் கொஞ்சம் நடந்து போகும்போது சில சோர்வுகள் ஏற்படுகிறது சகஜம்தாங்க. நம்ம லைஃப் கூட வனாந்திரத்தின் வில்டர்னஸ் இதில் நடக்கிற மாதிரி தான். சில வேலைகளில் கொஞ்சம் சோர்வுகள், சில தாமதம், சில ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்படி தான் ஆண்டவர் கொண்டு போகிறார் நம்மளை. ஆனால் அந்த பாதையில் நெவர் டேர்ன் பேக். அல்லேலூயா. திரும்பி பார்க்காது இருக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராங்க. திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. திரும்பி பார்த்தா எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்களோ, நீங்கள் வந்து மில்க் அண்ட் ஹனி, அல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுறதுக்கு தேசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பிளஸ்டடான ஒரு நேஷனுக்கு போகிறதுக்காக தான் இந்த பிரயாணமே நமக்கு, இந்த சோதனையே நமக்கு. இந்த சோதனை காலம் எதுக்கு, ஒரு ஆசீர்வாதத்திற்கு. அல்லேலூயா. இந்த அஃப்ளிக்ஷன் எதற்கு, ஒரு குளோரியஸ் திங் நமக்கு வருவதற்காக. அப்படி தான் கத்தை நடத்துகிறாரு. அப்போ அந்த சமயத்தில் அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அல்லேலூயா கத்தர் அதை அல்லேலூயா ஆரோசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஆரோசிக்கிற தேவனாய், அதை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ரெண்டாவது பெரிய தடை எனக்கு என்ன, ஆண்டவர் திரும்பி பார்க்காதேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல என்னுடைய நான் இச்சித்ததை திரும்ப பார்க்காது இருப்பேன். நாங்கள் ரெண்டாவது அல்லேலூயா நான் விட்டு வந்த ஸ்தானத்தை, இடத்தை, அந்த லொக்கேஷனை திரும்பியே பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சிருக்காரு, உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காரு, அதனால தான் பிரித்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால் அதிலே தரித்து நிற்க கத்தர் அதிலே நிற்கணும். அல்லேலூயா. திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. இழந்ததை திரும்ப பார்க்காது இருப்பீர்களா. அல்லேலூயா. மூணாவது ஈ என்னங்க,
தமிழ் அல்லேலூயா. மூணாவது எழுதி வைக்கிறீங்க நினைக்கிற எழுதி வைக்கிறவங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, நீங்கள் 21 டேஸ் ஆண்டவர் சொன்ன காரியங்களை எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. மூணாவது இ அல்லேலூயா, நான் இழந்ததை திரும்ப பார்க்காதிருப்பேன். நாங்கள் சில இழப்புகளை வாழ்க்கையில் சந்திப்பது. நேற்று தான் சொன்னேன், கவலைகளை பற்றி நேற்று பேசினேன். சில கவலை வந்து இழப்பினால் வருகிற கவலை நமக்கு இருக்கிறது என்று பேசினேன். அப்போது வாழ்க்கையில் இழப்புகள் வருகிறது சமயம், நான் இழந்து போனதை, நான் தோல்வி அடைந்த காரியத்தை, வி ஷுட் நெவர் டேர்ன் பேக். அல்லேலூயா, இழந்து போன காரியத்தை திரும்ப நாம் பாராதிருப்போம். மூணாவது அல்லேலூயா, இழப்பை திரும்ப பார்க்கவே கூடாது. அல்லேலூயா, இழந்து போன காரியத்தை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம் நான், அல்லேலூயா, நான் முன்னோக்கி செல்லாதபடிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபோக்கஸை இழந்துருவேன். ஏன் இழப்பை திரும்பி பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, தே வில் லூஸ் தேர் ஃபோக்கஸ். அல்லேலூயா, அவங்க ஃபோக்கஸை அவர்கள் இழக்க நேரிடும். அல்லேலூயா. சவுல் வாழ்க்கையில் கூட முதல் ராஜா அவனுடைய ஃபோக்கஸ் அல்லது இழந்தது காரணம் இழப்புகளையும் பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிங்காக அவனால் இருக்க முடியல. அதனால தான் பதற்றம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. இழப்பை திரும்பி பார்க்குறவங்களுக்கு அல்லேலூயா ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்க. அப்போ நீங்கள் இழந்து போன காரியத்தை ப்ளீஸ் டு நாட் டேர்ன் பேக். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இழந்ததை உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அதனால் அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதே நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் இழப்புலேருந்து மீண்டே வரலை சில பேர். அல்லேலூயா. இழந்து போனதுலேருந்து கத்தர் என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா, மார்ச் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தானே சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளில் நீங்கள் மூணு பின்னானவைகளை நம்ம திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்று என் இச்சை, அல்லேலூயா. ரெண்டாவது நான் விட்டு வந்த இடம், அல்லேலூயா. மூன்றாவது அல்லேலூயா, நான் இழந்த இழப்பு, அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தையுமே திரும்பி பார்க்கக்கூடாதுங்க. திரும்பி பார்த்தால் அது நமக்கு தடையாக வந்துடும். எனக்கு மில்க் அண்ட் அணியில் நான் போக வேண்டியவன். அல்லேலூயா. நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் தான் என் கால் வைக்கிறதுக்காக தான் நான் மார்ச் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வில்டர்னஸ் லைஃப்பில் அல்லேலூயா, அதில் இந்த காரியெல்லாம் என்ன பண்ணிடும், யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணாங்களோ நீங்கள் வேதத்தை எடுத்து பின்பாக படித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இழந்து போனார்கள். அழகாக போட்டிருக்கு 10:38 பின்வாங்கி போவானால் அவன் ஆத்துமா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. அல்லேலூயா. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. லெட் இஸ் ஆல் ஃபோக்கஸ். அல்லேலூயா. மார்ச் ஃபார்வர்ட். அல்லேலூயா. முன்னோக்கி. அல்லேலூயா. முன்னானவைகளை நோக்கி. அல்லேலூயா. நாம் நடைபோட. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அல்லேலூயா இந்த காலை வேளையில் இரக்கம் செய்வாராக. அதான் தாவீது விதமாய் சொல்லுகிறார் இல்லையா. அல்லேலூயா. நான் கர்த்தரை எனக்கு முன்பாக அவர் நிறுத்தி. அவர் ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிங்குங்க? தாவீது எதுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிங்? அல்லேலூயா. அவர் வந்து எந்தெந்த காரியத்தெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, அதெல்லாம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் வாழ்க்கையில் இழப்பு, பயங்கர இழப்பு இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த ஒரு பிள்ளை இறந்து போயிடுது. பச்சை பாலுடைய முதல் குழந்தை இறந்து போயிடுது. அல்லேலூயா. ரொம்ப துக்கிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள், ரொம்ப ஜெபம் பண்ணுறாரு. அந்த பிள்ளை சாவதற்கு முன்பாக இழந்து போல இழக்க போகிறாரு. இழக்க போகிறதுக்கு முன்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு காரியத்தை. இழந்துருவோமோ இழக்க போகிறாரு. அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுமோ என்ன பண்ணுறாரு, உபவாசம் இருந்து ரொம்ப ரொம்ப சோகமாக என்ன பண்ணுறாரு, தாவீது ஜெபம் பண்ணுறாரு. இந்த பிள்ளை ஆண்டவரே சாகக்கூடாது, என் பிள்ளை சாகக்கூடாது அப்படின்னு. செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறாரு, துக்கத்தை மறந்து நல்லா எண்ணெயெல்லாம் பூசி அல்லேலூயா முகக்கலையோடு வந்துடுறாரு. இழந்ததை திரும்பி பார்க்காம அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அவருக்கு சாலமோன் வச்சிருக்கிறாரு. புரியுதா அவங்களுக்கு? ஒரு வேளை அவர் அழுது அழுது ஜெபம் பண்ணார் அந்த பிள்ளைக்காக. அது விஷயம் இருக்குது. அந்த பிள்ளை வந்து மறிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அதுதான் கத்தர் வைத்திருக்கிற திட்டம். அல்லேலூயா. சாலமோனை அதுக்கு நீதி செய்வதற்காகவே, கத்த நீதியை சரி கட்டுறதுக்காக சாலமோனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணார் பாருங்க, இறந்துட்டான்னு சொன்னோடனே நினச்சிருப்பாங்க சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதா, அப்போ இறந்துட்டா அந்த நியூஸை கூட சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருவார் தாவீதுன்னு. இறந்துட்டான்னு சொல்கிறாங்க பிள்ளை, சாதாரணமாகிடுறார் மனுஷன். அல்லேலூயா. இழந்து போயாச்சு அவ்வளோதான், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இழப்பை திரும்பி பார்க்காது இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இழந்து போனதை திரும்பி பார்க்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தையும் இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். திரும்பி பார்க்காது. டு நாட் டேர்ன் பேக். அல்லேலூயா. டு நாட் டேர்ன் பேக். அல்லேலூயா. டு நாட் பேக் ஸ்லைட். அல்லேலூயா. பின்வாங்கி போகாத, திரும்பி பார்க்காத. அல்லேலூயா என்று இந்த காலை வேளை கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த மூன்று காரியங்களையும் அல்லேலூயா என்றைக்கும் திரும்பி பார்க்காதபடிக்கு நாம் இருக்க. அல்லேலூயா. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா. அல்லேலூயா. முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அல்லேலூயா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுவாராக. இந்த காலை வேளை கர்த்தர் பேசியிருக்கிறார் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஒவ்வொருவரும் கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே இயேசுவின் உன்னத நாமத்தால் மறுவிசையாய் நாங்கள் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் வருகிறோம், நிற்கிறோம். இன்றைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே We will never turn back, ஆண்டவரே. சிலுவை எங்கள் முன்னே, உலகம் எங்கள் பின்னே. ஆண்டவரே சிலுவை எங்கள் முன்னே, இயேசு எங்கள் முன்னே, உலகம் எங்கள் பின்னே. ஆண்டவரே நான் நிச்சயத்தை திரும்ப பார்க்க மாட்டேன். ஆண்டவரே நான் விட்டு வந்த இடத்தை திரும்ப பார்க்க மாட்டேன். கர்த்தாவே நான் இழந்து போனதையும் திரும்ப பார்க்க மாட்டேன் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குறேன், ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்து இருக்கட்டும். உங்க பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் பேசுறேன். ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உங்க பிரச்சனை உங்க சமூகம் எங்களை பாதுகாக்கட்டும் என்று ஆண்டவரே நான் பேசுகிறேன், பேசுகிறேன். ஆசீர்வதிங்க, கூட இருங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. இங்கே பாதையில் தடைக்கற்கள் இருந்தால் ஆண்டவரே நீ தடைக்கற்களை நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கே பானையில் பாதையில் கோணலான காரியம் இருந்தால் இப்பொழுதே ஜெபம் பண்ணுறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா கோணலானவைகளையும் நீ நேராக்கி போட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலாய் மாற்றித்தாங்க. இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த வாரத்தை நாங்கள் துவங்குகிறோம். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா எங்களுக்கு இருக்கு. இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மூடிக்கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். மூடிக்கொள்கிறதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். மே காட் பிளெஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ பிளெஸ்டு டே. ஹல்லேலூயா. நாளை காலை மறுபடியும் நாம் சந்திப்போம். பிரைஸ் த லார்ட்.